கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 15. சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 13:38. அப்போஸ்தலர் இங்கு குறிப்பிடுவது, தூதராக இருந்த கர்த்தராகிய இயேசு மாம்சமாவதற்கு முன் செய்ததை சொல்லவில்லை, அல்லது அவர் இப்பொழுது உயர்த்தப்பட்ட நிலையில் தெய்வீக சுபாவத்தில் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தபோது நடத்துகிற காரியத்தை குறிப்பிடவில்லை. மாறாக எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு செய்த காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார். மனுஷரால் மரணம் உண்டானபடியினால் மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் வலியுறுத்துகிறார். இதுதான் நற்செய்தியின் மையக்கருத்தாகும். அதாவது, பூர்ண மனுஷனாகிய முதல் மனிதன் ஆதாமின் கீழ்ப்படியாமையால் வந்த சாபம் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் பலியினால் ஈடுகட்டப்பட்டது. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையின் ஸ்தானமாகிய பரத்தை விட்டு தரித்திரராக பூமிக்கு வர வேண்டியதாயிற்று. ஆனால் மனிதனுடைய பாவச்சாயல் அவரிடத்தில் காணப்படவில்லை. அவர் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவரும் பரிசுத்தமுமாயிருந்தார். ஆதாமுக்காகவும் அவன் சந்ததிக்காகவும் ஈடுகட்டவே மீட்பு கிரியமாக தமது ஜீவனை தந்தார். ஒவ்வொரு பலியும் இந்த அடிப்படை பலிக்கு தொடர்புடையதாக வேதாகமம் காட்டுகிறது. பிதாவின் ஸ்தானாதிபதியாக வந்து எப்படி இந்த மீட்பு பணியை செய்தாரோ அவ்வண்ணமாகவே வரப்போகும் யுகத்தில் மீட்கப்பட்ட யாவரையும் ஆசீர்வதிக்கின்ற ஸ்தானாதிபதியாகவும் இருப்பார். இப்படியாக எல்லோரும் தெய்வ தயவை பெற்றுக்கொள்ள மன்னிக்கிற மாண்பே முதற்படியாக அமைகின்றதை நாம் உணர வேண்டும் என்பதே. ஆமென்.